எல்லாருக்கும் வணக்கம். ராமு, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த கனவு சூரியனி சாருக்கும் மற்றும் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் ஆன்மீக சான்றவர்களுக்கும் எனது முருகன் வணக்கம். எனது சொந்த ஊர் ஜமீன் சிங்கம்பட்டி. என குடும்பம் பல தலைமுறைகளாக ஜமீன்தார் குடும்பத்தோடு உருவாடி கொண்டு வருகிறோம். உறவினர்கள் போல அவரது எனது தாத்தாவின் தகப்பனார் உண்மை சுப்பு தேவர் என்று பட்டம் கொடுக்கப்பட்டது அரண்மனையால். எனது தாத்தா ராஜ்முத்து தேவர் ராஜா போத்தி என்றுதான் மிக மரியாதை வெளிப்பார். பல ஆலோசனைகளையும் கலந்து கொள்வார். எனது பாட்டி பெயர் சீதாலட்சுமி. சிறு வயதில் அரண்மனைக்கு அடிக்கடி செல்லும் போது ராஜா எனது பாட்டியின் பாம்படத்தை பிடித்து விளையாடுவாராம். இதை வந்து தற்போது எனது சகோதரி எனது உடன்பிறந்த சகோதரி சீதா செல்வி என்பவர் அம்பை கலைக்கல்லூரியில் வேலை பார்த்து வருகிறார். ஒரு நிகழ்ச்சியில் ராஜா கலந்து கொள்ள செல்லும் போது அங்கு முதல்வர் இருந்தவர் உங்கள் ஊர் பெண் ஒருத்தர் இங்கு வேலை பார்க்கன்னு சொல்லும் போது ராஜா கூட்டு விசாரித்திருக்கார் யாருமா என்னன்னு கேட்டோம். பவுண்டி விடுன்னு சொன்ன உடனே எங்க பாட்டியை சொல்லி எங்க தாத்தாவை சொல்லி இது மாதிரி பாட்டியிட்ட பாம்படம் கேட்டுட்டே இருப்போமான்னு சொல்லி எல்லாம் நிறைவு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ரொம்ப எளிமை. இப்ப எனக்கு வந்து 45 வயசாகுது. 76ல் நான் பிறந்தேன். எனக்கு நினைவுதாஞ்சிருந்த இருந்து நான் அரண்மனைக்கு போயிட்டு தான் இருக்கிறேன். ராஜாவோட காரியதரிசி அந்த கிட்டு மாமா வந்து எங்க அக்கா பெரியப்பா பொண்ணுதான் அவங்க கேட்டிருக்காங்க. நாங்களாம் சின்ன பிள்ளைங்க அடிக்கடி ராஜாவை பார்க்க போவோம். 45 வருஷம் போன வருஷம் நான் வந்து இப்போ வந்து தைவான்ல இருக்கிறேன். நான் பல நாடுகளில் பயணம் செஞ்சிருக்கிறேன். இப்ப தைவான்ல இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக நான் கலந்துருக்கிறேன். நான் இதே சொல்றேன்னா ராஜா வந்து அவரோட அடிக்கடி சொல்லியிருக்காரு அவரோட பூர்வ ஜென்மங்களை பத்தி. அவர் வந்து எகிப்துல பிறந்திருக்காரு, ராஜா பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து அர்த்தமொழி இந்து மதம் புக்குல வந்து கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். அர்த்தமொழி இந்து மதம் புக்குல கண்ணதாசன் வந்து நம்ம சிங்கம்பட்டி ராஜா எகிப்துல இளவரசரா பிறந்தான்னு எழுதியிருக்காரு. நீங்க வந்து உண்மை இதை வந்து நீங்க சொல்லும்போது எனக்கு புள்ள இருக்குது. நான் வந்து எகிப்துல போயிருக்கிறேன். எகிப்துல போய் 2 வருஷம் வேலை பார்த்துருக்குறேன். கெய்ரோ மியூசியத்துக்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை போவேன். இது போக அந்த பாராமண்டலோட கல்லறை, இது வந்து அப்பர் எகிப்துன்ற ஒரு இடத்துல இருக்குது, அந்த கல்லறைக்கு நான் அடிக்கடி போயிருக்கிறேன். இதெல்லாம் ஏன்னா எங்க சிங்கம்பட்டியோட சமஸ்தானம் கூட எங்களுக்குள்ள நெருக்கமும் ராஜாவோட ஆன்மீக தூண்டுதலும் அவரோட ஆன்மீக சித்தர். அவர் வந்து பின்னாடி நடக்கக்கூட முன்னாடியே சொல்லக்கூடியவர். அவரோட தூண்டுதல் எல்லாமே நடந்திருக்குது. போன வருஷம் ராஜா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ராஜா கடைசி காலத்துல நாங்கள் ஊர்லாம் இருந்தேன். ஊர்ல இருந்து அவரோட இறுதி நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிட்டேன். ராஜா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஊருக்கு வந்த உடனே சொல்லிட்டாரு, எங்க குடும்பங்கள் எங்க ஊர்ல வந்து நெருக்கமான குடும்பத்துல கூட சேர்ந்தவங்க எல்லாரையும் வந்து என் கூட வந்து இருக்குன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் காலையில இருந்து நைட்டு வரை அவர் கூட தான் இருப்பாங்க. அவர் சொல்லிட்டாரு, எப்ப நீங்களே என் கூட இருக்கப்பான்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் எங்க ஊர்ல எல்லாரும் அவர் கூட தான் இருந்தாங்க. நைட்டு போன வருஷம் 24 இரவு 8 மணி வாக்குல எல்லாரும் போய் சாப்பிட்டு வாங்கப்பான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சாரு. எல்லாரும் சாப்பிடதான் வீட்டுக்கு போயிருக்காங்க. ராஜாவோட உயிர் பிரிஞ்சிருச்சு. நான் அவரு கூட இருந்து இருக்கிற எனக்கு பிரச்சனை சொல்லியிருந்தாரு. நான் பாருங்க, நான் வந்து அரண்மனையினார் மாமா நாங்கெல்லாம் வந்து சேவ் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு துக்கத்தை எங்களுக்கு, அதனால நாங்க வந்து சேவ் பண்ணாம டல்லா இருக்கிறோம். எங்க ராஜா வந்து எல்லோருக்கும் இனியவர். எங்க ஊருக்கே வந்து வழிகாட்டி எல்லாரையும் படிக்கணும், நல்ல நிலைமையில இருக்கணும், எல்லாம் அடிக்கடி எல்லாருக்கும் அறிவுரை சொல்லுவாரு. எங்க ஊருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கலைஞரை விளக்கமா இருந்தாரு. அவர் வந்து அவரோட நினைவேந்தல் நிகழ்ச்சி நல்லபடியா நடந்தது. இது வருஷம் நடக்கணும். இதை ஏற்பாடு செஞ்சவங்க அடுத்த வருஷம் ஆண்டு முடியாத கொரோனாலாம் போய் நம்ம அரண்மனையில இது வருஷம் நடக்கணும். மணிமண்டபம் நடக்கும், மணிமண்டபம் கெட்டுவோம், எல்லாம் நடக்கும். எல்லாரும் இதே மாதிரி கலந்துக்கணும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் தொடர்பில் இருப்போம், மீண்டும் மீண்டும் சந்திப்போம். எல்லோருக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னும் வரக்கூடிய காலங்களையும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். மிக்க நன்றி, வணக்கம். முன்னிட்டு பாபநாசில சாதுக்கள் ஆன்மீக அன்பர்கள் எல்லாத்துக்கும் காலையில உணவு வழங்கியிருக்கு. மதியம் மாநகராட்சி ஆதரவற்றோர் இல்லத்துல உணவு வழங்கியிருக்கு. இப்போ சாயந்தரம் வந்து சுத்தமல்லி ஆசிரமத்துல இரவு உணவு வழங்கப்பட்டிருக்கு. எல்லாமே வந்து மகாராஜா எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆகவே நினைவு நாளை முன்னிட்டு தாய்மான சுந்தரம், பொன்னழகன், நம்ம ஆசிரியர் இளங்கோ, பத்தமட அருணாச்சலம் சார், நான் இப்படி நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம்.